ஹலோ காய்ஸ், மெய்ட்ஸ் டிவர்ஸ் எபிசோட் 21 கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம், எல்லோரும் மேரேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே கவர்னரும் மிஸ் ஜியும் வருவாங்க. எங்களை பற்றியும் கொஞ்சம் கவலைப்படுங்கன்னு மிஸ் ஜி சொல்லுவாங்க. கவர்னரோட அம்மா மிஸ் ஜியை பார்த்து நீ எப்போ வந்தேன்னு கேட்பாங்க. என்னோடய மேரேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க நான் இல்லாமலா? அது மட்டும் இல்லாமல் நான் கவர்னரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொல்லுவாங்க. கவர்னரோட அம்மா கவர்னர்கிட்ட கேட்பாங்க, ஏன் நீ ரொம்ப டயர்டாக தெரியுற, உன்னோட அசிஸ்டண்ட் உன்னை சரியாக கவனிச்சிக்கலையான்னு கேட்பாங்க. அது கவர்னர் சொல்லுவாங்க, இல்லை கொஞ்சம் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால என்னால் சரியாக தூங்க முடியலன்னு சொல்லுவார். மிஸ் ஜி வந்து மிஸ் ஸ்டாங் கிட்ட சொல்லுவாங்க, நம்ம எல்லோரும் ஃப்யூச்சரில் ஒரே ஃபேமிலி ஆக போகிறோம், அதனால் பழைய விஷயத்தில் நம்ம மறந்துடுவோம்னு சொல்லி மிஸ் ஸ்டாங் சொல்லுவாங்க, நீங்க பெரியவங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு. மிஸ் ஜி ஒரு பிரேஸ்லெட் எடுத்து கவர்னர் கிட்ட கொடுத்து அது போட்டு விட சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. நல்லா இருக்குன்னு கவர்னர் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து மிஸ் ஸ்டாங் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை யங் மாஸ்டர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. மிஸ் ஸ்டாங் யாரை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க, யார்கிட்ட சொல்லுவாங்க, நான் ரொம்ப பேடா ஃபீல் பண்றேன், கவர்னர் என் முன்னாடி தான் இருக்காரு, ஆனாலும் நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு, அவர் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. யார் வந்து மிஸ் ஸ்டாங்கை போட்டு அடிப்பாங்க, நீ வந்து யங் மாஸ்டரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் தான் இந்த மேன்ஷனோட யங் மிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி. யார் சொல்லுவாங்க, நான் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியலை, எனக்கு நிறைய எவிடன்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. யார் வந்து மிஸ் ஸ்டாங் கிட்ட ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதை அவங்க ரூமுக்கு வெளியில் வந்து திறந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பரை முன்னாடி மிஸ் ஸ்டாங் வந்து யார்கிட்ட கேட்டிருப்பாங்க, இது என்னன்னு, இதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னா மிலிட்ரியில் இருக்கவங்கிட்ட போய் கேளுன்னு யார் சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு பேப்பரை யங் மாஸ்டர் ரூமில் மிஸ் ஸ்டாங் பார்த்துருப்பாங்க. இதை பற்றி கேட்கறதுக்காக கவர்னர்கிட்ட போவாங்க மிஸ் ஸ்டாங். மிஸ் ஜி கவர்னர்கிட்ட கேட்பாங்க, வெளியில் ரொம்ப கோல்டாக இருக்குது, ஏன் இங்கே இருக்கீங்க, உள்ளே போகலான்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தோன்னே மிஸ் ஸ்டாங் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ மிஸ் ஸ்டாங்கும் யங் மாஸ்டரும் அவங்களோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. யங் மாஸ்டர் அவங்க கழுத்தில் ஒரு நெக்லஸ் போட்டு விட்டுட்டு, இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க, இதே ட்ரெஸ்ஸை நம்ம வெட்டிங் அன்னைக்கு நீ போட்டுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அங்கே கவர்னரும் மிஸ் ஜியும் கூட வந்திருப்பாங்க. கவர்னர் மிஸ் ஸ்டாங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதை மிஸ் ஜி பார்த்துட்டு கவர்னரை கூப்பிடுவாங்க, என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குது, ஏதாவது டைட்டன் பண்ணணுமான்னு கேட்பாங்க. இல்லை இதுவே நல்லா தான் இருக்குன்னு கவர்னர் சொல்லுவாங்க. இப்போ மிஸ் ஸ்டாங் யங் மாஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு. கிராண்ட்மா உனக்காக நிறைய செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நீ அதெல்லாம் ட்ரை பண்ணலையான்னு யங் மாஸ்டர் கேட்பாங்க. இல்லை இதுவே போதும்னு சொல்லிட்டு மிஸ் ஸ்டாங் அங்கேருந்து போவாங்க. ஸ்டாங் கீழே விழ போவாங்க, கவர்னர் அவங்கள பிடிச்சிருவாங்க. தெரியாமல் மிஸ் ஸ்டாங் கவர்னரை குத்துன இடத்துலையே கையை வச்சுருவாங்க. உடனே மிஸ் ஜி வந்து கேட்பாங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேன்னு, எதுவும் ஆகலைன்னு கவர்னர் சொல்லுவாங்க. மிஸ் ஸ்டாங் கவர்னருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. யங் மாஸ்டர் வந்து வா போகலான்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவார். கவர்னர் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே மிஸ் ஸ்டாங்கும் வருவாங்க. கவர்னரை பார்த்து எப்படி இருக்கு உங்கள் உடம்புன்னு கேட்பாங்க. நல்லா இருக்குன்னு கவர்னர் சொல்லுவாங்க. நீங்கள் உண்மையாகவே மிஸ் ஜியை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களான்னு கேட்பாங்க. உனக்கு என்ன தோணுதுன்னு கவர்னர் கேட்பார். நீங்கள் மிஸ் ஜியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு மிஸ் ஸ்டாங் சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னு கேட்பார். நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நான் யங் மாஸ்டரை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லும் போது நீ என்ன பண்ண, நீ ரொம்ப செல்ஃபிஷ், நான் ஒன்றும் உன்னோட விளையாட்டு பொருள் இல்லைன்னு கவர்னர் சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. மிச்ச கதையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.